பிஹைண்ட் வித் ஆஷ் மக்களுக்கு சூப்பரான வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜி சாயத. இன்னைக்கு ஆன் பிரியாணி ஃபைடு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொன்ன பிரியாணி ஹவுஸ். தொன்னை சொன்ன பிறகு தயிர் சாதம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து தொன்னையில் போட்டு ஊர் சைடு வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதே தொன்னையில் வந்து பிரியாணி போட்டு நம்மளுக்கு அப்படியே சர்வ் பண்ணுறாங்க, கேட்குறதுக்கே வாவா இருக்குல்ல. அதே மாதிரி இடத்துல தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ஆன் பிரியாணி ஃபைடு. இந்த எபிசோட் தொன்ன பிரியாணி ஹவுஸ், வாங்க. அந்த பிரியாணி ஃப்ளோ ஆகுது பாருங்க. ஸோ சின்ஸ் இது வந்து தம் பிரியாணி சொல்லி ஒரு தீட்சாலேருந்து இன்னொரு தீட்சா பண்ணுறாங்க. ஸோ அந்த மட்டன் பீஸோட ஃப்ளேவர் அண்ட் அந்த மட்டன் பீஸோட பீஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க வித்தவுட் மிக்சிங் ஹார்டு. இதை பாருங்க மக்களே, பிரியாணி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஓ லுக் அட் தட் நெய் மக்களே, ஓஹாஹாஹா. இந்த நெய் வந்து அப்படியே அது மேலே வந்து. இவர் தான் மிஸ்டர் ஜே, ஓனர் ஆஃப் தொன்னை பிரியாணி ஹவுஸு. நம்ம ஓஎம்ஆரில் இருக்குது. எப்படி இந்த பிரியாணி அவ்வளோ யூனிக்காக இருக்குது, நிறைய பேர் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க, எப்படி? இதில் சீக்ரெட் ரெசிபி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் உழைப்பு தான் இருக்குது இதில். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். சீக்ரெட் ரெசிபி எதுவுமே இல்லை. வீட்டில் எப்படி அம்மா சிம்பிளாக செய்வாங்களோ அதே மாதிரி பிரியாணி தான் நான் ஃபாலோ பண்ணுறோம். கஸ்டமர் கொடுத்த எனர்ஜி மூலயமா தான் இந்த லெவலுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் நாங்கள். வேற லெவல் ப்ரோ. எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இது என்னது ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது ப்ரோ? இது ஓகே, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, எரா தொக்கு, மட்டன் லிவர், மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, மட்டன் நல்லி ஃப்ரை, மட்டன் நல்லி ஃப்ரை, வாவ், சிக்கன் சுக்கா போன்லெஸ், வாவ், சிக்கன் 65, சிக்கன் லெக் ஃப்ரை, வாவ். இப்போ மெயின் ஐட்டம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை அவுட் பண்ணுவோம். தட் இஸ் த தொன்னை பிரியாணி. இங்க பாருங்க, தொன்னை பிரியாணி போட்டுடலாமா? தொன்னை பிரியாணி வந்து 220-230 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து 220-230 தான். ஆமாம், சூடு. ஓ வா, மட்டன் பீஸ் பயங்கரம் பெருசாக இருக்குது பாருங்க. ஐ திங்க் நல்லா வெந்திருக்கு பிரியாணி. ஓ பர்ஃபெக்ட். ஆஹா, நெய் வாசனை தூக்குது. தொன்னை பிரியாணி ஹவுஸோட சூப்பரான பிரியாணி. ஓ, சச்ச கம்ஃபர்டிங்கான ஃபீலிங். அவ்வளோ வார்மாக இருக்குது. மட்டன் பீஸ் கூட நல்லா போனோட இருக்குது. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி போன்ஸ் போட்டால் தான் அந்த பிரியாணியில் டேஸ்ட்டு. மட்டன் பீஸோட சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொரு மட்டன் பீஸ் கூட இருக்குப்பா. எவ்வளோ பெரிய மட்டன் பீஸும். ஆஹா, மட்டன் பீஸோட சமயமியாக இருக்கு மக்களே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக, ஒரு நாட்டு பிரியாணி எப்படி இருக்குமோ, ஊர் பக்கம் போனீங்கன்னா எப்படி பிரியாணி அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. இப்போ வந்து மற்ற ஐட்டத்தை ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65, நல்லா ஃப்ரை இருக்குது. ஊ, சம ஜூசி கொஞ்சம் பாருங்கள். ஊ, ஜூஸ் இருக்குது. ஆஹா ஹாஹா, ஊ, சிக்கன் 65 சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் 65 ஓட அந்த வெள்ளை மசாலாவே ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இது வந்து எந்த ரெடிமேட் மசாலாவில் கூட கிடைக்காது. வஞ்சிர மீன் டேஸ்ட் பண்ணுறேன். தவா ஃப்ரைடு. ஸோ அந்த மசாலா வந்து அப்படியே மேலேருந்து வருது பாருங்கள். பாட்டி எப்படி செய்வாங்க அந்த ஹோம்லி ஃபீலிங் இருக்குல்ல, காரசாரமாக மசாலா தூளெல்லாம் போட்டு, மிளகா இருக்குது, ஹல்தி இருக்குது. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ரெசிபி. அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற ஆயில் ஐ திங்க் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் கொஞ்சம் பாருங்கள். ஓ, ஜூஸஸ் அப்படியே, இந்த ஜூஸஸை பாருங்கள் ஸ்கின்னோட. இப்போ அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானி லேக்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது போல இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் செட்டிநாடு மசாலா மாதிரி இருக்குது. நல்லா ஒரு பெரிய லெக் பீஸு. ஓ மை காட், ஜஸ்ட் லுக் அட் தட். ஓ, சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாக இல்லை. சிக்கனில் கூட உள்ளே வந்து அவ்வளோ மசாலா இல்லை. பட் வெளில இருக்கிற மசாலா அவங்க தவா ஃப்ரை பண்ணும்போது, வா, ஒரு வாய் பிரியாணி வேற லெவல் காம்பினேஷன். இது வந்து சிக்கன் கீமா மாதிரி இருக்குது. ஓ, சம ஆயிலியாக இருக்குது. ஆனால் அந்த ஆயிலியாக டேஸ்ட் இருக்குது.
நல்லா அத்தன்டிக்கான மசாலா போட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி கிரேவி, ஐ திங்க் இது கூட வந்து ரொம்ப செட்டிநாட் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரசம் சாதம், இந்த கிரேவி நாட்டுக்கோழி ஸ்டைல் கிரேவி அது லெவலில் இருக்குது. இது வந்து எரா தொக்கு, தொன்னையில் சர்வ் பண்ணுறாங்க. எரா பீஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம காரசாரமாக இருக்குது. ஜஸ்ட்டு பேசிக்கான வெங்காய தொக்கு தான். ஆஹாஹா, அண்ட் இது வந்து செட்டிநாட் ஸ்டைல் இல்லை, இது வந்து மோர் ஆஃப் ரெட் மசாலா, இந்த மிளகா மசாலா, மிளகு மசாலாவோட. அண்ட் அடுத்தது வந்து த மோஸ்ட் அவைட்டடு நல்லி, மட்டன் நல்லி. ஆ ஜூசி, சூப்பர். அடுத்தது வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்காவோட சேம் வெரைட்டி தான் இருக்குது போல் இருக்குது, பார்க்குறதுக்கே சேமாக இருக்குது. மட்டன் சுக்கா இது வந்து ஈரல் மனுஷன், டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா மசாலா பயங்கரமாக இருக்குது. சிக்கன் சாப்ஸில் வந்து ஒரு ஹியூஜ் பீஸ் சிக்கன் உருளைக்கிழங்கோட வச்சுருக்காங்க, நல்ல மசாலா. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெரி ஹோம்மேட், பார்ட்டி ஞாபகம் வருது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ ஹோம்லியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து மீன் கறி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, இப்படியே குடிச்சலாம் போல இருக்கு. ஸ்பைசி, டேங்கி மீன் கறி, இல்லை மீன் இல்லை, ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் த மீன் அப்படியே ஊறி இருக்கு. என் அடுத்தது வந்து சட்டி சோறு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்கு. ஆஹா, சட்டி சோறு. ஓ, ஒயிட் ரைஸ் அண்ட் மட்டன் சுக்கா சேர்த்தனா அப்படி டேஸ்ட் வராது, பிகாஸ் இதில் வந்து அவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தவாவில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஓ, பியூட்டிஃபுல். வை டு யூ லவ் தொன்னை பிரியாணி? எதுக்கு உங்களுக்கு தொன்னை பிரியாணி ஹவுஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றீங்க நீங்கள்? டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டியுமே வந்துட்டு எப்பயும் என்ன சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு எந்த குறையுமே கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் த பிரியாணி, த மட்டன் பிரியாணி இஸ் அல்டிமேட் ஹியர். I strongly recommend for the people. கொஞ்சம் ஹோம் மேட் டைப் ப்ரிப்பரேஷன் அது. ஸோ நம்ம பிஹைண்ட்வுட்ஸ் ஆஷ் மக்களுக்கு ஒரு மூணு டிஷ்ஷு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன இருக்கும் கண்டிப்பாக? ஓகே, மோஸ்ட்லி ஐ ட்ரை வென் எவர் கம் இஸ் மட்டன் பிரியாணி. ஸோ இங்கே மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், சிக்கன் சுக்கா, லிவர், வஞ்சர மீன் தோசைக்கல்லில் பண்ணனது, அப்புறம் நல்லி, நல்லி எலும்பு, அது நல்லா இருந்தது. பிரைன் நல்லா இருந்தது. ஒன் இஸ் ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரை, அண்ட் தென் ப்ரான்ஸ். இவங்களோட இது அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பிளைன் பிரியாணி வித் மட்டன் சுக்கா அண்ட் ரைஸ், ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அவங்களோட. 10, 9, 8. மேக் ஷூர் யூ கைஸ் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே வேறு லெவலில் பரவுங்க. ஃபார் ஆல் த பிரியாணி லவர்ஸ் அவங்கள கூட டேக் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஆர்ஜே சையத். ஐ சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் வித் ஆஷோட பிரியாணி ஃபைட். அப்போ இருக்கும், பீஸ் அவுட், பை பை.